நான் முதல் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன்பா. ஓகே. தனிமரம் தோப்பாக முடியாதப்பா. அதனாலதான் நரேந்திரங்கிற இந்த மரம் ராம்சங்கர் தோப்ப தேடிட்டு வந்தது. நீங்க தான் ஒரு வேலை கொடுத்து என்ன ஆதரிக்க. நரேந்திரா, மரத்தை தட்டி பார்த்தும் மாட்டை சுழி பார்த்தும் மனுஷனை கேள்வி கேட்டு தான் இட போடுறது என் வழக்கம். உனக்கு நான் வேலை கொடுக்கணும்னா உன்னை பத்தின முழு விவரங்களும் எனக்கு தெரியும். என்னை பத்தின எல்லா விவரத்தையும் உங்கள்கிட்ட சொன்னா உங்க நல்ல மனசு வேதனைப்படுமே தான் யோசனை பண்ணேன். பரவாயில்ல சொல். நான் சின்ன பையனா இருந்தப்ப ஒரு நாள் எங்க அப்பாவும் அவர் கூட்டாளியும் தங்க கருத்தலுக்காக எங்கேயோ போனாங்க. அன்னைக்குதான் சார் எங்க அப்பாவை நான் கிடைக்க பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. அவர் என்ன ஆனாரு? எங்க அப்பா கூட போன கூட்டாளி ஒரு படுபார், கேவல சட்டி தங்கத்துக்கு ரொக்க பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்க அப்பாவே கொண்டுட்டான். என்னை அனாதையா துரத்திட்டு ஊரை விட்டே ஓடித்தான் அந்த நயவஞ்சகம் கொலை. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை கரும்பு புரியற மாதிரி புரிஞ்ச அவன் ரத்தத்தை குடிச்சிடுவான். அப்பா, உங்க அப்பாவை அந்த கூட்டாளி தான் கொண்டாடுறதுக்கு சாட்சி இருக்குற? ஆண்டவன் தான் சாட்சி. ஆண்டவன் கோர்ட்டுக்கு வரமாட்டாருப்பா. இது கோர்ட்ல முடிய வேண்டிய கேஸ் இல்ல சார், ரோட்ல முடிய வேண்டிய கேஸ். அதை பாத்துக்கிறேன். எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வழியா விசாரிங்க சார். நரேந்திரா, உன்னை பத்தி இவ்வளவு தூரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை வெளியே அனுப்ப எனக்கு மனசு வருமா? என்னமா சார், உங்களை நேருக்கு நேர் பார்த்த பிறகு உங்களை விட்டு போக எனக்கு மனசு வரல. உங்களுக்கு எனக்கும் ஏதோ ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன் சார். நீங்க நிச்சயமா வேலை கொடுப்பீங்கிற நம்பிக்கையில நான் ஊரை விட்டு வந்திருக்கேன். என்ன கைவிட்டாதீங்க சார். நரேந்திரா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இன்னையில இருந்து நீதான் என்னுடைய பர்சனல் டிரைவர். ஓகே? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. முதலாளி, நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துட்டீங்க. நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். முதலாளி, நீங்க செஞ்ச இந்த காரியத்தை எங்க அப்பா மட்டும் பார்த்திருந்தா அவர் உங்களை என்ன செஞ்சிருப்பாரு, அதாவது எப்படி நன்றி சொல்லிருப்பாருன்னு எனக்கு சொல்ல தெரியல. இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. என் நெஞ்சில வெறிபிடிச்சுக்கிற லட்சிய தடையத்துக்கு நான் முதல் படியில கால் எடுத்துருச்சேன். லட்சியமா? ஆமா, எங்க அப்பாவை கொண்டவனை கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். முதலாளி, என் லட்சியம் நிறைவேற நீங்க தான் உதவி செய்யணும். என்னால முடிஞ்சதை நான் தயங்காம செய்வேன். நரேந்திரா, நீ நம்ம அவுட் ஹவுஸ்லயே தங்கிக்கலாம், இந்த வீட்டிலே சாப்பிட்டுக்கலாம். உனக்கு வேண்டிய சக்கர வசதிகளை நான் செய்து தர்றேன். ஆனா நீ என் கண் பார்வையிலே இருக்கணும். ஏன்னா எப்பவும் நீ எனக்கு தேவைப்படலாம். நான் உங்க கண் பார்வையிலே இருப்பேன், நீங்களும் என் கண் பார்வையிலே இருப்பீங்க. உங்க உயிர் என் கையில. முதலாளியை பாதுகாக்க வேண்டியது நல்ல டிரைவரோட கடமை இல்லையா? நீ நல்ல டிரைவரா மட்டும் இருந்தா போதாது, நல்ல மனிதனா, நன்றி உள்ளவனா, நம்பிக்கைக்கு பாத்திரமானவனா நடந்துக்கணும். இந்த கார் சார், தங்கத்துல என்னைக்குமே துருபிடிக்காது. நான் போய் காரை குறைச்சு. இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே.
நரேந்திரா. அம்மா, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? ஒண்ணில்லப்பா, உனக்கு இங்க எல்லாம் வசதியா இருக்குதான்னு பாத்துட்டு போகத்தான் வந்திருக்கேன். அம்மா, என்ன செத்த தாயை நான் பார்த்தது கிடையாது. ஆனா உங்களை பார்க்கும்போது அவங்க உங்களை மாதிரிதான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்க தோணு. நான் ஒரு சாதாரண கார் டிரைவர், என்னையும் ஒரு பொருட்டா மதிச்சு எல்லா வந்தியும் சரியா இருக்காப்பான்னு கேட்க வந்திருக்கீங்களே உங்களை. இதெல்லாம் என் கடமை அப்பா. உன் வயசுல எனக்கும் ஒரு மகன் இருக்கா. ஒருவேளை நாங்களும் ஏழையா இருந்திருந்தா அவனும் உன்னை போல தானே வேலைக்கு போயிருப்பான். அம்மா, நான் எத்தனையோ விதவிதமான மனுஷங்களை சந்திச்சிருக்கேன். ஆனா உங்கள மாதிரி ஒரு தாய நான் இன்னைக்கு தாமா சந்திக்கிறேன், தரிசிக்கிறேன். நரேந்திரா, உன்னை நான் வெறும் டிரைவரா நினைக்கிறேன், என் சொந்த மகனா நினைக்கிறேன். உனக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வர ஆள் அனுப்பிச்சிருக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னு கொஞ்சம் கூட சங்கோச்சப்படாம என் கிட்ட கேளுப்பா. சரிதானே? அம்மா, உங்க அன்புக்கு நான் என்னைக்குமே கட்டுப்பட்டவன், கடமைப்பட்டவன். உங்களை என் சொந்த தாயாவே நினைக்கிறேன். நரேந்திரா, என்னை உன் சொந்த தாயா எப்படி நினைக்கிறேன், அவரையும் அப்படியே மதிச்சு நடந்து அவர் மனசு சங்கடப்படாம பாத்துக்கணும். அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதப்பா. அம்மா, நரேந்திரா, உனக்கு என்ன மனக்குறை இருந்தாலும் எந்த நேரத்திலே என்கிட்ட வந்து சொல்லலாம். சரிதானே? இனிமே என்னுடைய மனக்குறைகளை உங்கள்கிட்ட சொல்ல வேற யார்த்தமா சொல்ல போறேன். இப்போதான் என் பயம் நீங்கிச்சு. பயமா? என்னமா அது? ஒண்ணும் இல்லப்பா, நான் வரட்டுமா? வரேன். நரேந்திரன், அடிச்சக்க. அன்புள்ள ராதா, உன்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் திருச்சி வந்துவிட்டேன். திருச்சிக்கா? எனக்கு இங்க ஒரு கம்பெனியில் வேலை கிடைத்து விட்டது. என்ன வேலை தெரியுமா? படிச்சா தானே தெரியும். மேனேஜர் வேலை. வெரி குட் ராதா. நாடகத்திலும் சினிமாவிலும் தான் கதாநாயகன் கதாநாயகியிடம் சொல்லிக் கொள்ளாமல் புறப்படுவார். ஆனால் என் கதை அதுவல்ல. என் ராதா இருக்கும் இடம்தான் எனக்கு பிருந்தாவனம். பொன்வண்ண மேடை ஆடைக்குள்ளாடும்
தந்தது. Mangalam indana vaivile nallana.